நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. Thank you.
பெறவே பெறவே நிறையா ஆமா பிணைவர் நஞ்சை கண்ட தடக்கம் அதபம் நன்மை பொருள் போல பேசும் வேடமாட் Yeah.
இமமேவதைர்லோகமபிஜயதி பிரதிஷ்டந்தி சோமக்ரஹைஹ யாவதேவ சத்யம் தேன சூயதே வாஜசர்பியஸ் சுராக்ரஹான் ஹரந்தி அந்ருதே நைவ விஷகும்சகும் ஸ்ருஜதி தஸ்மாத் ஹிரண்யபாத்ரம் மதோஃ பூர்ணம் ததாதி மதவ்யோ சாநீதி ஏகதா ப்ரஹ்மண உபஹரதி ஏகதைவ யஜமான ஆயுஸ்தேஜோ ததாதி.
சத்யோ ஜாதம் பிரபத்யாமி சத்யோ ஜாதாய வை நமோ நமஹ பவே பவே நாதி பவே பவஸ்வமாம் பவோத்பவாய நமஹ வாமதேவாய நமோ ஜ்யேஷ்டாய நமஃ ஸ்ரேஷ்டாய நமோ ருத்ராய நமஃ காலாய நமஃ கலவிகரணாய நமோ மோபலாய நமோ பலப்ரமதனாய நமஃ சர்வபூதகமனாய நமோ மனோன்மனாய நமஃ அகோரேப்யோத் அகோரேப்யோ கோர கோரதரேப்யா சர்வேப்யஸ் சர்வ சர்வேப்யோ நமஸ்தே ஸ்த்ருத்ர ரூபேப்யா தற்புருஷாய விஷ்ணவே மகாதேவாய தீமஹி ஜாய நம ஓம் மீன மீனபரணீஸ்வர
சந்திருஷ்டாய நமஹ. ஓம் மந்தார கைலா கைலாசோர் கைலாசோரவே நமஹ. ஓம் முனிகணு முனிகணகு சேர்ஜாய நமஹ. ஓம் முனீஸ்வர சஞ்சித் நாமாபாய நமஹ. ஓம் மரந்த மரந்தரதார நிறைக்க வர்த்தமயாய நமஹ. மகோன்னதகாய நமஹ. ஓம் மனோஜ்ய மணிபூஷணாய நமஹ. ஓம் மலைய நந்தினியே நமஹ. ஓம் முக்தி ஓம் முக்திதராய நமஹ. ஐரவதீர்த்தவந்திதாய நமஹ. ஓம் மீனவத்யாய நமஹ. ஓம் மார்க்கண்டேயதீர்த்தவத்யாய நமஹ. ஓம் மந்திரதீர்த்தவத்யாய நமஹ. ஓம் மகாரோகிகா பரமஸ்வத்ய தீர்த்ததுபிக்கே நமஹ. ஓம் இந்திரமிக்கே நமஹ. ஓம் மகாவிஷ்ணுதீர்த்தவத்யாய நமஹ. ஓம் வராஹதீர்த்ததுபிக்கே நமஹ. மகாநாதத்துபிக்கே நமஹ. ஓம் மாயாராதத்வத்யாய நமஹ. ஓம் மகாஹேவசமுத்ருதாத்விகே நம. ஓம் மகானந்தகுந்த மாத்வீகநமேருபாஸ்கராய நம. ஓம் மகாதமோவிதூஷிதவர்ஜிதாய நம. ஓம் மணிசௌக்கியாய நம. ஓம் முக்திதாய நம. ஓம் முனிஹம்சதேவியாய நம. ஓம் மகா தாமிரபரணி மகாபுஷ்கர விழா அக்டோபர் 11ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. அந்த விழாவை பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலமாக சிறப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக சிருங்கேரி மகா சன்னிதானங்கள் தாமிரபரணி
விக்கிரகத்திற்கு சிறப்பு பூஜைகள் எல்லாம் சிருங்கேரி மடத்திலே வைத்து செய்து அபிஷேக ஆராதனைகள் தீபதூப நைவேத்தியத்தோடு எல்லா விதமான முறையான வழிபாடு செய்து பிராண பிரதிஷ்டை என்று சொல்லக்கூடிய அந்த பூஜையும் செய்து முடித்தார்கள். கோவில்களில் செய்கிறது யந்திர பிரதிஷ்டை, ஆனால் இதை விட உற்சவமூர்த்திகளுக்கு பிராண பிரதிஷ்டை என்று செய்து அதை பூஜை செய்து நம்மளிடம் ஒப்படைத்தார்கள். சிருங்கேரியிலிருந்து புறப்பட்டு அம்பாள் எல்லா இடங்கள்லையும் கிட்டத்தட்ட 8 மாவட்டங்களில் இந்த தாமிரபரணி அன்னைக்கு சிறப்பான வரவேற்புகள் எல்லாம் கொடுத்து இன்றைக்கு திருநெல்வேலி நகருக்கு வந்து மிகப்பெரிய அளவில் நகர மக்களெல்லாம் தொழிலதிபர்களெல்லாம் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்களெல்லாம் ஒன்று கூடி மிகப்பெரிய ஊர்வலத்தை நடத்தி இன்றைக்கு சிருங்கேரி மடத்தில் அம்பாள் வந்து கொழுவிட்டிருக்கிறார்கள். வருகின்ற இந்த தாமிரபரணி புஷ்கர விழா மிகப்பெரிய அளவில் அமைய வேண்டும், அதற்காக எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அந்த விழா நடத்துவதன் மூலமாக திருநெல்வேலிக்கு மிகப்பெரிய பெருமையும் புகழும் கிடைக்கும். உலகம் பூராவிலும் தாமிரபரணி அன்னையினுடைய சிறப்புகள் தெரிய வரும். இந்த விழாவை சிறப்பாக நடத்துவதை ஒவ்வொரு திருநெல்வேலி மக்களும் அதனுடைய குடும்ப விழாவாக தன்னுடைய உறவினருக்கு நடத்துகின்ற விழாவாக எண்ணி எல்லா வகையிலும் இந்த விழா சிறக்க உதவ வேண்டும். அப்படி செய்தால் நமக்கு மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும். நன்றி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.